ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளில் உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் வரலாற்று மிகச்சிறந்த 5 கேப்டன்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது 2008 முதல் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 11 ஐபிஎல் சீசன்கள் முடிஞ்சிருக்கு. இதில் மும்பை மற்றும் சென்னை இந்த 2 அணிகளும் 3 முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. அதன் பிறகு கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் இந்த 2 அணிகளும் தலா 2 முறை வந்து சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. தற்போது 12th ஐபிஎல் சீசன் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இதுவரைக்கும் நடந்து முடிந்த ஐபிஎல் சீசன்ல பெஸ்ட் கேப்டன் யார் அப்படின்றத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுல 5th இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியின் ஜாம்பவானான ஷேன் வார்னே இருக்காரு. இவர் வந்து இதுவரைக்கும் 55 ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காரு. அதில் 30 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு, 25 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இவரோட வெற்றி புள்ளி சதவீதம் வந்து 54.55 இருக்கு. 4th இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணியின் கேப்டனான கௌதம் கம்பீர் இருக்காரு. இவர் வந்து 108 போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காரு. அதில் 61 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு, 46 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காரு. இவரோட வெற்றி புள்ளி சதவீதம் வந்து 56.48 இருக்கு. 3rd இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா இருக்காரு. இவர் இதுவரைக்கும் 103 போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காரு. அதில் 59 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு, 42 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காரு. இவரோட வெற்றி புள்ளி சதவீதம் 57.28 இருக்கு. 2nd இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. இவர் 51 போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காரு, 30 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு, 21 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காரு. இவரோட வெற்றி புள்ளி சதவீதம் 58.22 இருக்கு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி இருக்காரு. இவர் இதுவரைக்கும் 159 போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காரு. அதில் 100 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காரு, 59 போட்டிகளில் தோல்வியை தள்ளியிருக்காரு. இவரோட வெற்றி சதவீதம் 62.03 இருக்கு. மகேந்திர சிங் தோனி தான் ஐபிஎல் வரலாற்றிலே சிறந்த கேப்டன் அப்படின்னு புள்ளிப்பட்டியல் வந்து சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.